வெல்கம் பேக் டு வியூகம் ஃபோட்டோகிராஃபி. ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பர்சனல் வேலை, வரிசையாக ஈவெண்ட்ஸு, இந்த பாப்பாவுக்கு வேண்டுதல்காண்டி மொட்டை அடித்தது அது இதுன்னு கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ உங்களுக்காண்டி அடுத்த வீடியோ போடுறதுக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு சரி அடுத்து உங்களுக்கு ஒரு டாபிக் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து உலகத்தில் இருக்க பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க, அதாவது தரம் பிரிக்கிறாங்க. அவங்க கொடுத்த ஒரு டேர்ம் தான் இந்த ஐஎஸ்ஓ அப்படின்றது. ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் 9001 அந்த மாதிரிலாம் வருதுல, இது அந்த ஐஎஸ்ஓ தான். ஸோ எல்லாருக்கும் காமனாக ஈஸியாக புரியணுன்றதுக்காண்டி தான் வந்து ஸ்மாலாக ஐஎஸ்ஓ அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் போகிற மாதிரி. ஸோ இந்த ஐஎஸ்ஓ பற்றி அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி, சரி அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, கேமராவில் இந்த ஐஎஸ்ஓ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா. இப்போ எப்படி ஐஎஸ்ஓ மாற்றுறதுன்றது இந்நேரம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புதுசாக கேமரா எடுக்கிறீங்கன்னா சொல்கிறேன். மேலே ஐஎஸ்ஓன்னு சொல்லி உங்கள் கேமராவில் ஐஎஸ்ஓன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒன்று உங்களுக்கு ஃப்ரண்ட் டயல் இருக்கும், இல்லை பேக் டயல் இருக்கும். ஏதாவது ஒரு டயலாக திருப்பினீங்கன்னா ஐஎஸ்ஓ நம்பர் வந்து கூடுறது குறையதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஐஎஸ்ஓ நம்பரை கூட்டுறது குறையது பண்ணணும். ஐஎஸ்ஓ எப்போ ஜாஸ்தி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் லைட் எப்போ கம்மியாக இருக்கும் அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரூமில் வந்து ஒரு லைட் உள்ள ரூமு, இதாப்பில் எனக்கு லைட் வச்சுருக்கேன், அங்கே டியூப்லைட் எரியுது. இந்த லைட்டில் வந்து இந்த பூவை ஃபோட்டோ எடுக்கிறோம். இப்போ நான் வந்து ஐஎஸ்ஓ வந்து 100 வச்சுருக்கேன், ஷட்டர் ஸ்பீடு வந்து 60 வச்சுருக்கு. நமக்கு அது நல்லது தான், ஏன்னா 50mm லென்ஸு. ஸோ வந்து எடுத்தோம்னா இமேஜ் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது. இதோட கம்மியான ஷட்டர் ஸ்பீடாக வச்சேன்னா எனக்கு கண்டிப்பாக கேமரா ஷேக் வரும். ஸோ நமக்கு வந்து 60 தான், இல்லை அதை வச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து ஷேக் இல்லாமல் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து எனக்கு இப்போ பிரைட் பண்ணணும் ஃபோட்டோவை அப்படின்றதுக்காண்டி நான் வந்து அப்பச்சரை நான் வந்து குறைக்கிறேன். அப்படி குறைச்சி நான் எடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த பூவில் ஏதாவது ஒரு போர்ஷன் மட்டும்தான் ஷார்ப்பாக ஃபோக்கஸில் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. ஏன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்பச்சர் வந்து. ஸோ வந்து என்னோடய அப்பச்சர் வந்து நான் 5.6 வச்சுக்கிறேன். பட் வந்து எனக்கு ஷட்டர் ஸ்பீட்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அப்பச்சர்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்போ தான் நான் வந்து ஐஎஸ்ஓ யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஐஎஸ்ஓ வந்து எப்படி இருந்து 100 200 மாற்றிருக்கேன். ஐஎஸ்ஓ 200 வச்சா ஷட்டர் ஸ்பீடு அதே 60 வச்சோன்னா கொஞ்சம் அதோட முன்னாடி படத்தை விட கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி, பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஐஎஸ்ஓவை 400 வச்சுருக்கேன், வச்சா இப்போயும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஐஎஸ்ஓவை டபுள் பண்ணுறேன், 800 வச்சுருக்கேன். ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு படம். இப்போது 1600 சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு படம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதான் விஷயம். நீங்கள் வந்து ஐஎஸ்ஓவை கூட்டுறீங்க அப்படின்னா, டபுள் ஆகுறீங்க அப்படின்னா, ஐஎஸ்ஓ 100 200 கொண்டா இருக்கீங்கன்னா உங்களோட ஷட்டர் ஸ்பீடையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஐஎஸ்ஓ வந்து 100 இருக்கும்போது ஷட்டர் ஸ்பீடு 60 இருந்துச்சு, நான் 200 ஆக்குனேன்னா இது வந்து ஷட்டர் ஸ்பீடு வந்து 120 கூட வச்சு நான் எடுத்துக்கலாம். இதே நான் 400 இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீடை நான் கூட்டிக்கிட்டே போகலாம். ஸோ பேசிக்காக வந்து ஐஎஸ்ஓ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அசையாத சப்ஜெக்டை ஐஎஸ்ஓ அப்பச்சர் ஷட்டர் ஸ்பீட்லாம் வச்சு யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்தாச்சு. அசைகிற சப்ஜெக்டை ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொம்மை ஃபேனு, எங்கள் பாப்பா காண்டி வாங்கினது. ஏதாவது கூட்டத்துக்குள்ளே போனோன்னா வேர்க்காமல் இருக்கிறது, கோயிலெல்லாம் உள்ளே வெயிட் பண்ணோன்னா அதுக்காண்டி வாங்கினது. இதை வந்து உங்களுக்கு புரியணுன்றக்காண்டி நான் இதை டிஸ்மேண்டல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெக்கை ஓடும். இந்த ரெக்கை வந்து எனக்கு வந்து ஓடும் போது ஸ்டாப்பாகி நிற்கிற மாதிரி எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. ஏன்டா நிற்கும் போதே எடுத்துகிட்டு போயிடலாமல், இதுக்கு இதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறேன்னு யோசிக்காதீங்க. இப்போ எனக்கு எப்படி வேணா, இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெக்கார்டு. இதேமாதிரி நீங்கள் ஒரு பேர்டு இதை மாதிரி எடுக்கிறீங்கன்னா, ஸோ அசைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்றக்காண்டி எடுக்கிறேன்.
ஸோ இது வந்து இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஷட்டர் ஸ்பீடு வந்து எனக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 தேவைப்படும். நான் 4000 வச்சு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என் கேமராவில் அதுக்கு மேலேயும் போகுது. ஆனால் 4000 வச்சு பார்த்தீங்கன்னா, இதை சத்தியமாக சொல்கிறேன், இதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், என்னோடய ஷட்டர் ஸ்பீடை குறைக்கிறேன். நான் வந்து ஒரு கேமரா சொல்கிறபடி பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு 30 வச்சால் தான் இதில் வந்து ஃபோட்டோ இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த ரெக்கை ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், இது வந்து ஒரு 50mm லென்ஸ்னால வந்து ஷட்டர் ஸ்பீட் கண்டிப்பாக நான் வந்து 60 வச்சே ஆகணும், அப்போ தான் ஷேக் வராது. ப்ளஸ் வந்து என்னோடய ஐஎஸ்ஓ வந்து இப்போ நான் 100 வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு 500 வச்சு எடுத்து காட்டுறேன், இப்பயும் டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதே ஒரு 1000 வைப்போம், இல்லை 800 வைப்போம். கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 1000 வைப்போம். அதே ஓடுற ஃபேனு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம்னா இப்போ ஓரளவுக்கு இருக்குது, பட் வந்து எனக்கு ஃப்ரீஸ் ஆகலை. அப்போ நான் என்ன செய்யணும், ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 60 ஒரு 120 வச்சுருக்கேன், இல்லை 160 கூட வச்சுருக்கேன். அப்போது நான் வந்து என்னோடய ஐஎஸ்ஓ வந்து ஒரு 2500 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போயுமே உங்களுக்கு ரெக்க ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் நான் என்னோடய ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 500 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஷட்டர் ஸ்பீடு. என்னோடய ஐஎஸ்ஓவும் ஒரு 6000 வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்க வந்து 3 இடத்துல மட்டும் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் நான் ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 1000 வச்சுருக்கேன். ஐஎஸ்ஓ வந்து கிட்டத்தட்ட 10000 வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3-3 தெரியுதா. ஸோ இன்னும் நான் ஐஎஸ்ஓ கூட்டுறேன், 3 ரெக்க மட்டும் தெரியுதா, இன்னும் நான் ஐஎஸ்ஓ கூட்டுறேன். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஐஎஸ்ஓ போயாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரெக்க தனித்தனியாக நிற்கும். ஆனால் நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணி இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரே கிரெயின்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சது 3 ரெக்க நிற்கிற மாதிரி, எனக்கு நீங்கள் ரெக்க நிற்கிற மாதிரி ஃபோட்டோ வேணும்னு நினச்சிங்க, அது மாதிரி எடுத்தாச்சு. பட் வந்து ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, எதுக்கும் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்போல்லாம் ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் காட்டணும், இல்லை யூடியூப் சேனலுக்கு ஏதாவது போடணும் வைக்கணும், எனக்கு வந்து கிரெயின்ஸ் காட்டியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஐஎஸ்ஓ கூட்டி வச்சு எடுக்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு 10-15 இருக்காங்க அப்படின்னா 15 நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ஒருத்தர் ஃபோக்கஸில் இல்லைனாலும் கோச்சுக்குவாங்க, என்ன ஃபோக்கஸில் இல்லை, ஒன்றும் ஃபோக்கஸில் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஷட்டர் ஸ்பீடு வெட்டிங்கிலலாம் சொல்கிறேன், சப்போஸ் 160 வச்சுருப்பீங்க ஷட்டர் ஸ்பீடு, எஃப் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 11 வைக்கணும், இல்லை 13 வைக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அப்பச்சர் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸோ வந்து வெளிச்சம் வராது. அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, ஐஎஸ்ஓ கூட்டி தான் எடுக்கணும் நீங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் சப்போஸ் சும்மா வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிங்க, குழந்தைங்கள ஃபோட்டோ எடுக்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே வீட்டுக்குள்ளே டார்க்காக தான் இருக்கும். ஸோ உங்கள் கேமரா எடுத்திங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷட்டர் ஸ்பீடு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்க அசைஞ்சாலும், இல்லை நீங்கள் ஸ்டடியாக வந்து எடுத்துமே உங்கள் ஹேண்ட் ஷேக் வர தான் செய்யும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அப்பச்சரம் வந்து இது பண்ணுவீங்க, கூட்டுவீங்க, ஹேண்ட் ஷேக் ஆகுது அப்படின்றக்காண்டி அப்பச்சர் கூட்டுவீங்க. அப்போ ஏற்கனவே டார்க்காக இருக்குது, ஷட்டர் ஸ்பீடு வேறு கம்மியாக இருக்குது, அப்பச்சரை வர இது பண்ணுதுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதாக தான் வரும், வேறு வழியே இல்லை. அப்போ நீங்கள் ஐஎஸ்ஓ கூட்டி தான் எடுக்க ஆகணும். ஸோ இந்த
வேறு எனக்கு ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்ற நேரம்னால் தேவையே இல்லை. எவ்வளோ மினிமம் உங்கள் கேமராவில் இருக்கோ அதிலே பேசாமல் வச்சு நீங்கள் எடுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்னால் இந்நேரம் நான் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அப்போ எவ்வளோ ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணுன்றதெல்லாம் நீங்கள் அப்போ நேரம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. புதுசாக போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு வெட்டிங்கில் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் ஸ்ட்ரோப் லைட்லாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, எஃப் வந்து ஒரு 11-13 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐஎஸ்ஓ வந்து குறைஞ்சபட்சம் 400 தேவைப்படும். இல்லையா இன்னும் குறைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே கேண்டிட்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட லைட்டிங்ஸ் அதெல்லாம் பொறுத்து. ஸோ ஐஎஸ்ஓவை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிரெயின்ஸ் வராது. எனக்கு பர்சனலாக கிரெயின்ஸ் வர்றது பிடிக்காது. சப்போஸ் உங்களுக்கு கிரெயின்ஸ் வர்றது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஐஎஸ்ஓ கூட்டி வச்சு விடுங்க. ஸோ இதுதான் வந்து 3 மெயில் பில்லர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீடு, அப்பச்சர். இது மூணு தான். இதில் ஷட்டர் ஸ்பீடும் அப்பச்சரும் வந்து உங்கள் ஃபோட்டோ எதுவும் கெடுக்காது. நீங்கள் எப்படி வச்சு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் டார்க்காக வரும், லைட்டாக வரும். ஆனால் இந்த ஐஎஸ்ஓ வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக வச்சு எடுக்கிறீங்க, பிரைட் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிரெயின்ஸ் நிறையா வரும், அது வந்து உங்கள் ஃபோட்டோவை கெடுத்துரும். ஸோ ஐஎஸ்ஓவை எங்கெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ண முடியுதோ, எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஃபோட்டோகிராஃபியில். அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பர்சனலாக என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ சி யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.